எஸ் திஸ் இஸ் எம்ஜே கிரேஸ். நம்ம பைக் ரீசேல் வேல்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம போய் பைக் பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யமஹா எஃப்இசட் V2. அந்த பைக் தான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். நம்ம போயிட்டு பைக்கை ஃபுல்லாக செக் பண்ணுவோம், அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம், அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அந்த பைக் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ அப்படியே நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யமஹா எஃப்இசட் V2 2015 மாடலு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 23,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. எத்தனை ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனராக, ஆல்ரெடி ரெண்டு ஓனரு இவங்க இது இப்போ சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போய் பைக்கை பார்ப்போம் கைஸ். நீங்களும் அப்படியே இந்த வீடியோவில் பாருங்கள் பைக் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. ஃபோட்டோ அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. வண்டி வந்து லுக்கு க்ளீனாக இருந்தது, எந்த ஒரு மாடிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, ஸ்டாக் கண்டிஷனில் அப்படியே இருந்தது. அவங்க வந்து இந்த வைசர் ஃப்ரண்ட்டில் இந்த வைசர் போட்டிருந்தாங்க, விண்ட்ஷீல் மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும்ல அதுவுமே போட்டிருந்தாங்க. அப்புறம் டயரும் வந்து நல்லாயிருக்கு, டயரும் புது டயரு அப்படின்னு சொன்னாங்க. சர்வீஸும் ரீசெண்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம போயிட்டு பைக்கை பார்ப்போம். அவங்க சொல்கிற ப்ரைஸுக்கு அந்த பைக் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம வேல்யூ பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ அப்படியே நீங்கள் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா R15 வீட்டுக்கு இந்தமாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணிங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இப்போது யமஹா இந்த வீடியோ யமஹா எஃப்இசட் அந்த இது பண்ணுறோம், நம்ம அந்த பைக்குக்கு பண்ணுறோம். இந்த வீடியோக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பைக்கு ஃபேவரட் பைக் அப்படின்ற சொல்லுங்கள். அந்த பைக்குமே நான் போயிட்டு எனக்கு எங்கள் ஏரியாவில் இருக்க பைக்கை நான் போய் பார்த்து இந்த மாதிரி அவங்க சொல்கிற வேல்யூவுக்கு அந்த பைக் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் ஃபேவரட் பைக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, பைக்லெஸ் பைக் இல்லாத ரைடர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ பைக் வாங்கணும் அப்படின்ட்டு ட்ரீமில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துலையாச்சும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். வீடியோ பார்க்குறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பைக் இல்லாமல் இருந்தாங்க, பைக் இல்லாமல் இருக்காங்க, அவங்க பைக் வாங்குகிற ஐடியாவில் இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க, அவங்க வர சொன்ன லொக்கேஷன் நம்ம வந்தாச்சு, வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ் பாருங்கள், இந்தா நம்ம பார்க்க வந்த பைக்கு, பைக்கோட லுக் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் கைஸ். அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. மாடிஃபிகேஷன் பண்ணுறன்ற பேரில் காமெடி எதுவுமே இல்லை, நல்லா டீசெண்டாக இருக்க வண்டி. உங்க நம்பர் நல்ல ஃபேமஸான நம்பர் தான். இப்போ நம்ம பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அந்த இன்ஜினோட நாய்ஸ், இன்ஜினோட நோட் வந்து எப்படி இருக்குன்றதை கேளுங்க. வண்டியில் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு, இண்டிகேட்டர்ஸ், லைட்டு, ஹார்னிங் எல்லாமே ஒர்க் பண்ணுது. ஸோ நமக்கு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து செயின்ஸ் பேக்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள் அப்படியே இன்ஜினும் பாருங்கள், இன்ஜினில் ஏதாவது ஆயில் லீக்கேஜ் அப்படியே பாருங்கள். டயர்ஸ் கைஸ், டயர்ஸுமே நல்லாயிருக்கு, ஃப்ரண்ட் டயரு கைஸ். இப்போ வந்து டெஸ்ட் டிரைவ் டைமு, ஸோ நம்ம இந்த வண்டியில் வந்து ரைடு போகலாம். அப்படியே நீங்கள் பாருங்கள் இந்த வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்றது, அப்படியே நம்ம பார்ப்போம் வீடியோவில். யமஹா இன்ஜின் யமஹா இன்ஜின் தான், அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது. வண்டி வந்து 2015 வண்டி, ரெண்டு ஓனர் கை மாறி இருக்குது. எப்பயுமே அந்த ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு யமஹாவில். அதான் யமஹா கைஸ், ரைடு ரைட் பண்ணுற ஃபீல் வந்து நல்லாவே இருக்குது கைஸ். வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக தெரியுது. ஓட்டும் போதே எனக்கு கிளியராக தெரியுது. ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பழைய வண்டின்ற ஃபீல் மாதிரியே இல்லை, நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கன்றதுனால அந்த புது வண்டி ஃபீல் அந்த ஃபீல் தான் வருது. ஓகே, இந்தளவுக்கு ஓட்டினதே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு வண்டி பற்றி. நம்ம அப்படியே யூ டர்ன் எடுத்து ரிட்டர்ன் போவோம். இந்த பைக் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இங்கே கேட்டேன் ஃபைனலாக எவ்வளோக்கு தருவீங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ப்ரோ நான் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், ப்ரோ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள்,
உங்களுக்கு இவ்வளோ வந்தால் கொடுத்துடலான்ற ஒரு ஐடியா இருக்கும்ல, இவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். அவர் வந்து அப்படியே யோசித்து 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 சொன்னார், ப்ரோ 47 வந்தால் கொடுத்துருவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். 47,000 இருந்தால் இந்த வண்டி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நம்ம வந்தோம், பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கிளம்புறோம் நம்ம பைக்கில். நம்ம அப்படியே இப்போ சொல்கிறேன் என்ன என்ன நடந்தது அப்படின்றத. அதான் கைஸ் நான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்க வந்து 47,000 இருந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 47,000 இந்த பைக் வந்து ஒர்த்தா அப்படின்ட்டு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த பைக் ஒர்த்தே கிடையாது. கண்டிஷன் வைஸ்லாம் எல்லாமே ஓகே தான், கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. எடுத்தோன்னா நம்ம ஒரு 6 மாதம் செலவே பண்ணாமல் ஓட்டலாம், அந்த விஷயத்தில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா என்ன மேட்டர்னால் ஆல்ரெடியே 2 ஓனர் இவங்களே வாங்கும் போது செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கி, இவங்களே 3rd ஹேண்டாக தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து 3rd ஓனர் இவங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்ககிட்ட நம்ம 4th ஓனர்ன்ற கணக்கு வரும். ஆனால் இவங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க, ப்ரோ நான் தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல இல்லை ப்ரோ, உங்களுக்கு செகண்ட் ஓனர் கணக்கு தான் ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் அப்படி சொல்லலாம், ஆனால் நம்ம விஷயம் தெரியும். ஆனால் நான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் பேர் மாற்றலை, ஆனாலுமே உங்கள் 3 ஓனர் மாறிடுச்சு இல்லை ப்ரோ அப்படின்னு நான் சொல்லி பேசினேன். அவங்க அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் வந்தாங்க. ஸோ இந்த பைக் வந்து ஃபைனலாக எவ்வளோக்கு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 40,000 ப்ரோ. 40,000 இருந்தால் கண்டிப்பாக இந்த பைக் ஒர்த்து தான். 40,000 நம்ம கண்டிப்பாக இந்த பைக் ஒர்த்து தான். நம்ம 40,000 எப்படி எடுக்கணும்னா கையில் கேஷ் 40,000 எடுத்துகிட்டு வந்து அவங்க கண்ணில் காட்டி, ப்ரோ 40,000 ப்ரோ இருந்தாங்க உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், நான் இப்போ எடுத்துக்கிறேன் பைக் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க ஓகேன்றாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம 40,000 இந்த மாதிரி பைக்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ரைடர்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிக்கோங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை பை.